கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் ஏற்றிருக்காங்க. நம்ம அணப்பட்டி பக்கத்தில் இருக்க, உசிலம்பட்டி பக்கத்தில், அணப்பட்டி பக்கத்தில் இருக்க, கல்யாணி வட்டி பக்கத்தில் இருக்கிற சித்தர் மலைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கார்த்திகை தீபம் ஏற்றிருக்காங்க. கார்த்திகை தீபம் எந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்னு காட்டுறோம். நைட் நேரத்தில் மலையில் ஏறுறோம், மலை எப்படி இருக்குன்னு காட்டுறோம். வாங்க பார்ப்போம். இதுக்குள்ளே படிக்கட்டில் டார்ச் லைட் அடித்து ஏறிக்கிட்டு இருக்கோம். கரடு மலை எந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறோம். அம்புக்குறி இங்கிட்டு இருக்கு, உடனே அம்புக்குறி போட்டிருக்காங்க. அம்புக்குறியை பார்த்தே போகலாம். சும்மா ஒரு 50 படிக்கட்டு இருந்திருக்கோம். 50 படிக்கட்டுக்கு மேலே அம்புக்குறி போட்டு எல்லாமே பாறை பாறையாக தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே திருலிங்கா போனால் எந்த மாதிரி இருக்குன்றா ஏறிக்கிட்டு இருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க. இருட்டுக்குள்ள ஏறி வருது, நல்லா திகிலா நல்லா இருக்கு. ஒவ்வொரு இடமும் நல்லா ஒரு மர்மமான இடமா இருக்கு. அந்த இருட்டுக்குள்ள ஏறுறது வந்து கொஞ்சம் ஆபத்தானதான். எந்த இடத்துல பாம்பு இருக்கு என்ன இருக்குன்னு சரியா தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். இந்த மரத்தை பார்த்தாலே ஒரு திருலிங்கா இருக்கு, மரமே ஒரு வித்தியாசமா இருக்கு. மேல படிக்கட்டு செங்குத்தா இருக்கு, சைடில் கம்பி போட்டிருக்காங்க. தண்ணி வேற வடிஞ்சுக்கிட்டு இருக்கு மழை பெஞ்சதுனால. எல்லாம் கொஞ்சம் சேஃப்டி ஆகிடுவாங்க. பாதை நட்டு குத்தலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல கம்பி போட்டு படிக்கட்டு வெட்டியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது பாலை. நைட்டில் வரும்போது இது நல்லா திருலிங்காக இருக்குது. இன்ன வரைக்கும் பாறையில் வந்தோம், இப்போ வர இடம் தான் கொஞ்சம் புதரு. இந்த புதருக்குள்ளே வரதான் கொஞ்சம் ஆபத்தானது. இந்த புதருக்குள்ளே தான் நம்ம ஃபுல்லாக பேண்ட்டு கண்டி கம்பல்சரி பேண்ட்டு போட்டு வரணும், ஃபுல் ஹேண்டு போட்டு வரணும். அது கையாலாம் அறுத்துடும். ஹாய். அந்த பாதியில் வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சமண படுகை. அங்கேயும் விளக்கு போட்டிருக்காங்க, அந்த இடத்தையும் காட்டுறேன். சமண படுகை இருக்குது, தமிழ் எழுத்துக்கள் இருக்கு, காட்டுறேன். வாங்க பாப்போம். ரெண்டு பாறை கிடையில தண்ணி போகிற சவுண்டு கேட்குது, எப்படி இருக்குன்ற காமிச்சிருவோம். பாறை நல்லா உள்ள தள்ளி போகுது, அதில் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி மடம் 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 சவுண்டு கேட்குது. இந்த உள்ள குகை மாதிரி இருக்கு. இந்த குகைக்குள்ள வந்து ஒரு சுனை இருக்கு. இல்ல இப்ப இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. இந்த சுனை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க. சரியான குகையா இருக்கு. உள்ள வந்தாலே பயங்கரமான குகையா இருக்கு. உள்ள ஒரு சின்ன தண்ணி ஃபால்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு, அதில் இங்கேயும் சாமி கும்பிட்றாங்க. உள்ளேயும் வா, உள்ளே வர்றதுக்கு ஒரு திருவிங்காக இருக்குது. போன தடவை வந்தப்போ நான் இந்த குகைக்குள்ளே வரல, இந்த தடவை பாருங்கள் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு
கல் அடிக்கி வச்சிருக்காங்க. இந்த குகையில் வந்து சமண படுகைகள் இருக்குது. இந்த சமண படுகைகள் வந்து சமணர்கள் இங்கே வந்து பள்ளிகளாகவும் தங்கள் மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து இருக்கு நிறையா சித்தர்கள்லாம் வந்து வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு 9 படிக்கட்டுகள் வச்சு ஒரு தீபம் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு சின்ன சில மாதிரி வச்சு சாமி வச்சு வணங்குறாங்க. இங்க வந்து பாதம் சிவனோட பாதமே இங்கே இருக்கிற மாதிரி வச்சு வணங்குறாங்க. இங்கே 2000 ஆண்டுக்கு பழமையான ஒரு தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சின்ன சிலையும் வடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு குழி இருக்குது. இது வந்து சமணர்கள் மருந்து தயாரிக்கிறதுக்காக மருத்துவத்திற்காக பயன்படுத்திய குழி இது. மாசி தான் கல்யாணம் தையல் முடியாது. தை நல்லா நல்லான்னு சொல்லுவாங்க மாசியில. இன்னைக்கு பௌர்ணமி மாதம்ன்றதுனால பௌர்ணமின்றனால அப்படி நிலா பளீர்னு அப்படி காய்ச்சி அடிக்குது. மலை மேலே நின்று பார்க்கும்போது கீழே ஒரு வியூ சூப்பரா அப்படியே ஜெகஜோதியா சொலிக்குது. பல்ல 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 பழம் சொல்லிக்குது. கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டான். மேலே மேலே மகாலிங்கம் சிவன் மகாலிங்கம் இருக்காருன்றாங்க. அப்படி இப்போ தான் சமீபத்தில் புதுப்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி ஜொலிக்குது கோயில் பக்கத்தில். அப்படி எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சித்தர் மலைக்கு வர்றதுக்கு வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கல்யாணிவட்டி பக்கத்தில் இருக்க சித்தர் மலை நுழைவாயிலே இருக்கும். மகாலிங்க சித்தர் மலை நுழைவாயில் இருக்கும். அது வழி ஏறி வந்தீங்கன்னா நம்ம மலைப்பாதையாக இருக்கும், அதில் ஏறி வரலாம். இல்லை இந்த வழி அணப்பட்டி வழி ஏறி வந்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டு வழியே ஏறி வரலாம். இந்த மலையில் வந்து ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் வந்து தீப ஏற்றி அல்ல திருவண்ணாமலைக்கு ஈக்குவலாக இருக்கும்ன்றாங்க. அதாவது சதுரகிரி சதுரகிரிக்கு ஈக்குவலாக இங்கேயும் மகாலிங்கம் அங்கே சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கன்ற மாதிரி இங்கே மகாலிங்கம் இருக்கார். சதுரகிரிக்கு ஈக்குவலான மலை. இங்கே வந்தால் எல்லா சித்தமும் தீரும்ன்றாங்க, சித்தர் மலைன்றாங்க. இங்கே வாங்க, நீங்களும் சாமி கும்பிடுங்க, சித்தர் மலை தரிசிங்க.
இன்றைக்கி பௌர்ணமி கார்த்திகை கார்த்திகனைக்கு வந்திருக்கு வந்து சிறப்பு பாருங்கள். நீங்களும் பார்த்து சாமியை பார்த்து பயன்பெறுங்க. இங்கே சித்தர் மலைக்கு வந்து 5 சித்தர்கள் வந்தார் வந்து தங்கியிருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நாங்கள் 5 பேர் இன்றைக்கி வந்திருக்கோம். நான் சுரேந்திரன், தம்பி சிவா, மாப்பிள்ளை துரப்பாண்டி, மாப்பிள்ளை ஜெகன், அவர் மைத்துனர் மதன் ராஜா, 5 பேர் வந்திருக்கோம். 5 சித்தர்கள் மாதிரி நாங்களும் வந்து இன்றைக்கி சித்தரை தரிசிக்க வந்திருக்கோம். நீங்களும் வாங்க சித்தரை தரிசிங்க. இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறது வந்து இங்கே ஏற்றுற தீபம் அந்த ஜோதி எந்தளவுக்கு எழும்புதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் பெருக வேணும், எல்லா வளமும் செழிக்கணும்ன்றக்காக தான் இந்த தீபமே ஏற்றுறது. அதே மாதிரி எல்லா வீட்லையும் ஏற்றி இறைவனை வரவேற்கிறாங்க. இதுதான் கார்த்திகை தீபம். நீங்களும் செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே வந்து மேலே வந்து ஒரு பெரிய தெப்பமே இருக்குது. இந்த தெப்பத்தில் தான் தண்ணி எடுத்து இங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதும் இங்கே பொங்கல் வைக்கிறதும் இந்த தெப்பத்தில் தண்ணி எடுக்கிறாங்க. நல்ல சுத்தமான தண்ணி. சிவனை வந்து தரிசிக்கணும்னு இன்றைக்கி இரவில் எப்படியா காட்சியளிப்பார்ன்ற தம்பிங்க வந்து எந்த ஊராக தம்பி நீங்கள்? விளாம்பட்டியிலேருந்து நைட்டு ஃபுல்லாக இன்றைக்கி சிவனை தரிசித்தே ஆகணுன்றக்காக வந்து நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. காலையிலக்குள்ளே சிவனை எப்படியா ஒரு காட்சியில் பார்த்தாகணுன்றக்காக ஒரே இதில் இருக்காங்க. இன்றைக்கி இவனுக்கு வந்து சிவன் காட்சி அளித்து நல்வழிப்படுத்துமாறு நானும் வேண்டிக்கிறேன். தம்பிங்க இன்னைக்கு என்னென்ன இப்போ நடந்துச்சு? 6 மணிக்கு வந்து விளக்கேற்றணும். 6 மணிக்கு வந்து விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டோம். வந்து சிவனை தரிசிக்கனால உட்காந்துருக்கோம். காலைல வந்து அன்னதானம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே போவோம். அப்போ காலையில் வந்து அன்னதானம் நடக்குது. ஆமாண்ணே, ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் அன்னதானம் நடக்குது. அவர் ஒரு கார்த்திகை மாதம் எல்லாமே எல்லாரும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு சிவனை வழிபட்டு கிளம்புறீங்க. ஆமாம், எல்லாரும் சிவனை வழிபட்டு எல்லாம் போயிடுவோம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சரிண்ணா.